கோயம்பேடு சந்தையில் சில்லறை விற்பனைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படுவதை எதிர்த்து சிஎம்டிஏ நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சிறு குறு வியாபாரிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிற செய்தியாளர் பிரியன். பிரியன், கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக தமிழக அரசு சில்லறை விற்பனையாளர்களுக்கு நாளை முதல் செயல்படக்கூடாது என்று அறிவித்திருக்கிறது. இது குறித்து என்னென்ன எதிர்ப்புகளை தெரிவித்து அங்கு தற்போது சில்லறை விற்பனையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம். கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக கோயம்பேடு வணிக வளாகத்தில் இருக்கக்கூடிய சில்லறை விற்பனை கடைகளை நாளைய தினம் முதல் அடைக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகளிடையே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக அரசின் நடவடிக்கையை கண்டித்து இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் இங்கு இருக்கக்கூடிய கோயம்பேடு வணிக வளாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக அலுவலர் அலுவலகத்திற்கு முன்னே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சிகளை நம்மால் இங்கு நேரடியாக பார்க்க முடிகிறது. கோயம்பேடு வணிக வளாகத்திற்கான நிர்வாக அலுவலர் அலுவலகம் இங்கு கோயம்பேடு வணிக சங்கத்திற்குள் அந்த வளாகத்திற்குள் தான் இருக்கிறது. இங்குதான் இந்த நிர்வாக அலுவலர்களுடைய நிர்வாக பணிகள் என்பது நடைபெறும். கோயம்பேடு சங்கத்து இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சில்லறை வியாபாரிகளுடைய கடைகளை அடைக்க வேண்டும் என்று தடை உத்தரவு பிறப்பித்திருக்க காரணத்தினால இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் இதனை மிகவும் எதிர்த்து வராங்க. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய கடைகள் சுமார் 2000க்கும் மேற்பட்ட காய்கறி கடைகள், பழக்கடைகள் மற்றும் பூக்கடைகள் என ஒரு 2000 கடைகள் என 4000க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கின்றன. அதிலும் இவ்வாறாக கடைகளை சில்லறை கடைகளை மட்டும் தடை விதிக்க சொல்லும் போது இவர்களுடைய வாழ்வாதாரம் நேரடியாக பாதிக்கப்படும் என்ற கருத்தை முன்வைத்துதான் தமிழக அரசின் உத்தரவிற்கு இவர்கள் எதிர்ப்பை தெரிவித்திருக்காங்க. தற்போது நிர்வாக அலுவலர் அலுவலகத்திற்கு முன்னதாக 200க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த நேரலை காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகளிடத்தில் நாம் அவர்களுடைய பிரச்சனை என்ன, அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நாம் பேசலாம். அம்மா வணக்கம். இப்போ தமிழக அரசோட உத்தரவு உங்களுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்துது, நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க? இப்ப நாங்க என்ன பாதிப்பட்டிருக்கோம்? இப்ப வந்து கோயம்பேட்டுல நாங்க சில்லறை வியாபாரம் இருப்போம். நாங்கள் கோயம்பேட்டில் சில்லறை வியாபாரம் பண்ணுறோம். இத்தனை பேர், 5000 பேர் வியாபாரம் பண்ணுறோம். நான் இப்போ சில்லறை மார்க்கெட் 4 ஆடை மூடுன்றாங்க. நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் இந்த கொண்டு தானே போய்க்கிறோம். இந்த கொண்டு தானே வாடகை கட்டணும், கடை வாடகை கட்டணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நல்லது கட்டு செய்யணும். நாங்கள் எங்கே போவோம்? ஹோல்சேல் வியாபாரம்னா சில்லறை வியாபாரம் நாங்கள் எங்கே போகிறது? இவ்வளோ ஜடம் இருக்குதுல்ல, இவ்வளோ ஜடம் எங்கே போவாங்க சொல்லுங்கள். நீங்களே மூணு எல்லாத்தையும் மூடுங்க. ஹோல்சேல் வியாபாரம் எடுங்க, பிரஞ்சு கடை எடுங்க, பெரிய மால் எடுங்க, ஹோட்டல் எடுங்க, எல்லாத்தையும் மூடுங்க. சில்லறை வியாபார கடை மட்டும் தான் கொரோனா வருதா? இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க, போய் பாருங்கள். அங்கேருந்து வரத்துக்கு வழி இல்லை, எப்படி வர முடியும்? இங்கே கொரோனா வர சில்லறை வியாபாரம் கொரோனா இருக்குது, அங்கே ஜனமே இல்லை, எப்படி கொரோனா வரும் சொல்லுங்க? பிரஞ்சு கடையில் கொரோனா இல்லையா? சினிமா தட்டில் கொரோனா வராதா சொல்லுங்கள்? போய் இவ்வளோ ஜனம் இருக்கா, இங்கே கொரோனா இல்லையா சொல்லுங்கள்? போய் இங்கே இவ்வளோ ஜனம் வந்துடும், கொரோனா வராதா? ஆமா, இங்க சாலையோர வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? இப்ப சில்லறை கடைகளை மட்டும் இப்ப அடைக்க சொல்லும் போது சாலையோர வியாபாரிகளுக்கும் சிறு வியாபாரிகளுக்கும் நேரடியா என்ன பாதிப்புமா? இரு, அதாவது வந்து சில்லறை கடை வியாபாரியா வந்து சில்லறை வியாபாரி 5000 பேர் இருக்கிறாங்க. 5000 கடைக்கு 500,000 பேர் இருக்கும். 500,000 பேர் பாதிக்கப்படுறோம். ஹோல்சேல் கடை வந்து வெறும் 250 கடை மட்டும்தான். சில்லறை வியாபாரி தான் 5000 கடை. ஹோல்சேல் கடை வந்து வெறும் 250 கடை மட்டும்தான், மீதி எல்லாம் வந்து சில்லறை வியாபாரம் தான். இப்போ அனைத்து பேரும் பாதிப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு தான் வாயிறு வைக்குதா, எங்களுக்கு இல்லையா? அனைவருக்கும் பாதிப்பாங்க. சினிமா வாடி, சினிமா தேட்டர் ஆடி அங்கே கொரோனா வராதா? மதுபான கடையை திறந்து விடுக்கிறீ, அதில் வராத கொரோனா? ஹோல்சேல் கடை இரு, ஹோல்சேல் கடையில் கூட்டமாக வருது, அங்கே வராத அது கொரோனா? இங்க சில்லறை கடைக்கு தான் வருமா? சில்லறை கடையில் இருந்தா எழுச்சி வாயினா? எங்களுக்கு குடும்பம் இல்லையா, நாங்க வாடுறது இல்லையா? பலமுறை நாங்க சொல்லிட்டோம், எங்களுடைய கஷ்டத்தை பலமுறை தெரிவிச்சுட்டோம். இது வரைக்கும் எங்களுக்கு உண்டான எந்த ஒரு சொல்யூஷனும் கிடையாது. எப்படி அது நியாயம்? என்ன நியாயம் அது? ஒரு பக்கம் நியாயம் எப்படி வரலாம்?
நேத்து கடைகள் எல்லாம் அடைக்க போறோம்னு சொல்லிட்டு நேத்து உத்தரவு கொடுத்தாங்க இல்லையா அந்த உத்தரவு கொடுத்ததுக்கு முன்னாடி இங்க இருக்க கூடிய வியாபாரிகள் கிட்ட கருத்து கேட்டாங்களா அதாவது யாரும் கேட்க கூடாது நாங்க வந்து இங்க சொன்னோம் நாங்க எல்லாரும் அனைவரும் இங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி டைம் கடை வியாபாரம் வேணும் சில்லறை வியாபாரத்துக்கு கடை விட்டு ஆகணும் நாங்க தான் வந்து கேட்டோம் இங்க வந்து யாரும் இவங்க வந்து எங்க கிட்ட கருத்து கேட்கல நாங்க தான் இங்க வந்து ஒப்பச்சோம் நாங்க தான் எங்களுடைய சூழ்நிலை இங்க வந்து சொன்னமே தவிர அதுக்கு பதில் இவர் எதுவுமே சொல்லல இங்க முற்றுகை போராட்டம் பண்றீங்களே அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அதிகாரிகள் இதுவரைக்கும் ஒன்னும் பதில் சொல்லலையே எங்களுக்கு இதை பத்தி தெரியாது மேல அதிகாரியை கேளுங்க மேல அதிகாரி தான் தீர்வு பண்றாங்க அப்படின்னா அப்ப மேல அதிகாரி யாரு மேல அதிகாரி யாரு அரசாங்கன்றது யாரு இருனா அரசாங்கம் யாரு மக்களால உருவாக்கப்பட்ட அரசாங்கம் எப்படி அதுவும் அரசாங்கம் உருவாயிச்சா குறிப்பாக இந்த தடை உத்தரவை தமிழக அரசு வெளியிடுவதற்கு முன்னதாக இங்க இருக்கக்கூடிய சிறு மற்றும் குறு வியாபாரிகளிடையே எந்த ஒரு கருத்துக்களையும் கேட்கவில்லை எனவும் தன்னிச்சையாக முடிவெடுத்து விட்டார்கள் என்பதைதான் இவர்களுடைய இந்த கொந்தளிப்பிற்கான காரணமாக நாம் பார்க்க முடிகிறது மேலும் இந்த நிர்வாக அலுவலர் மற்றும் இதர சிஎம்டி அதிகாரிகளிடம் முறையிட்ட பின்னரும் உரிய பதில் அளிக்காத காரணத்தினால்தான் தற்போது நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் இங்க இருக்கக்கூடிய சிறு மற்றும் சில்லறை வியாபாரிகள் நம்மிடம் தெரிவித்திருக்காங்க தற்போது நிலவரப்படி கோயம்பேடு வணிக வியாபாரிகள் மிகப்பெரிய எதிர்ப்பினை பதிவு செய்து வருகிறார்கள் இவர்களோட போராட்டம் என்பது தமிழக அரசு தரப்பிலிருந்து உத்தரவை பின்வாங்கும் வரையிலும் போராட்டம் தொடரும் எனவும் வியாபாரிகள் நம்மிடம் தெரிவித்திருக்காங்க கோயம்பேட்டில் இருந்து அண்மை தகவலை வழங்கிய மிக்க நன்றி பிரியன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க